Hi, this is Vinna. Like, share, subscribe. News 10 Tamil. இது வந்து பசங்க எல்லாமே மொத்தமாக கும்பலாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா இந்தியன் டொரண்டினாவே இந்த ஆளை அறிவிக்கலாம். அந்த அளவுக்கு மைக்கேல் படத்தில் ஒரு ஆக்டர் நடிச்சிருப்பான் அவன், சிவராஜ்குமார். ஐயோ, படத்தை பார்க்க கண் கோடி வேணும். என்னடா உலகத்தரமான படம், உலகத்தரமான படம் எடுக்கிறீங்க, ரொம்ப நாளாக உலகத்தரம் உலகத்தரம் சொல்கிறீங்களேன்னு பார்த்தா இதுதான் உலகத்தரமான செய்கை. படத்துக்காக எவ்வளோ நாள் உழைச்சாங்க, யார் உழைச்சாங்க, எல்லா டெக்னீஷியனும் உழைச்சிருக்காங்க. அநியாயத்துனா கண்டிப்பாக இந்த படத்தில் அசம்பாவிதங்கள்லாம் நடந்திருக்கும். அவ்வளோ குண்டு, அவ்வளோ வெடிமருந்து, அவ்வளோ இதெல்லாம் எப்படி கையாண்டாங்கன்னு தெரில. நான் உண்மையாக சொல்லணும்னா இது வந்து என்னோடய ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் நானே கண் எடுத்துன்னு போய் எல்லாரையும் சமம் செஞ்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்து வச்சுருக்க மாதிரி அந்த ஃபீலில் எடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபீல் கொடுத்துருக்கு. தனுஷ் அண்ணா ஆக்டிங்கு மிரட்டல். நிறைய பேர் வந்து இது அகென்ஸ்டாக பேசுவானுங்க, சோமாரி, கேப் மாதிரி, முல்லை மாதிரி, எல்லா மாதிரிக்கும் சொல்கிறேன். இது வேறு மாதிரி, இந்த படம் வேறு, அந்த லெவல் இந்த லெவலில் வேறு லெவலு. தனுஷ் அண்ணா, அதாவது சிவாஜி சார் ட்ரெண்டு மாதிரி கமல் வந்தார், கமல் ட்ரெண்ட் அடிக்கிறதுக்கு விக்ரம் வந்தார். ஆனால் தனுஷா இன்னொருத்தன் பிறக்கவும் முடியாது, பிறந்து வரவும் முடியாது. வேரியேஷன் வேறு லெவலில் கொடுத்துக்கிறான் மனுஷன். இவர் வந்து தனுஷ் வந்து லக்கில் வந்துட்டார், அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்ட்டு. யோ, தனுஷ் வந்து இங்கே பிறந்தது நம்மளுக்கு அதிர்ஷ்டையா? நம்ம தமிழ்நாட்டுக்கு பிறந்தது, தனுஷ் பிறந்தது நம்மளுக்கு அதிர்ஷ்டம், ரஜினிகாந்துக்கு அதிர்ஷ்டம், லதா மேடம்க்கு அதிர்ஷ்டம், செல்வராகவன் சாருக்கு அதிர்ஷ்டம், முக்கியமாக தமிழ் திரையுலகத்துக்கு அவர் பெரிய அதிர்ஷ்டம்யா. அவர் தான் அதிர்ஷ்டம், அவருக்கு என்ன அதிர்ஷ்டம். அந்த மாதிரி வேறு மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு ஆக்டிங்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை பார்த்ததே கிடையாது. தனுஷ் சாரை இறக்க சொன்னால் ஒரு பெரிய மான்ஸ்டரை இறக்கி விட்டுக்கிறாங்க. பூந்து அடிச்சு கவுத்து எல்லாரையும் பிரித்து மேயுது. அருமையாக இருந்தது படம். ஆனால் படத்தில் யார் பேசுகிறான்னா, ஆயிரத்தில் ஒருவனில் போட்டான் பார்த்தீங்களா மியூசிக், ஜிவிஎம்மு. அதுக்கு அடுத்தபடியாக அவன் அடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த படத்தில் அதை அடிச்சு வஸ்டான் தான் சொல்லணும். ஆயிரத்தில் ஒருவனோட அடுத்தபடியாக இப்போ தான் அதை உடைக்கிறாப்புல. ஜிவிஎம் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு வேறு லெவலுங்க. சத்தியமாக நீங்கள் இதிலே இருங்க. ஒரே சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேன், இளையராஜா சார் மாதிரி மற்றவங்க யூஸ் பண்ணுற இந்த மியூசிக்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா காப்பிரைட்ஸு அது இந்த இதெல்லாம் வாங்கிடாதீங்க. உங்கள் இசையில் நாங்கள் எப்போவுமே மிதக்கணும். ஆனால் இதில் இந்த துப்பாக்கி கன்னுலாம் சுடுறப்போ இவர் மியூசிக் கொடுக்குறாரு பாருங்க, அது மியூசிக்கால் வருதா? அந்த டைமிங்கும் அந்த மியூசிக்கும் உடம்புல பூந்து என்னமோ பண்ணிச்சு, செம படைஞ்சி. சிவான என்ட்ரி எப்படி? சிவானண்ணா எங்கே மொக்க தட்டுருவாங்களோன்ட்டு ரெண்டு சீனை குதிரி கட் பண்ணிட்டாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் தூக்கின்னு வந்து இறக்குனாங்க பாருங்க அப்பா. அதில் சார் தனுஷ் அண்ணனே மிரண்டு பார்ப்பாப்பில், அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கெலாம் மரியாதை கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு மாநிலங்களும் சந்தோஷமாக படம். இந்த மாதிரி தான் படங்களையும் எடுக்கணுன்றேன். சொல்கிறவன் ஆயிரம் சொல்லுவாங்க, 3 ஹவர் படம் ஜாலியாக போச்சுங்க. குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்திருக்கோம், அது சொல்லும். நான் 3 ஹவர் என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதாங்க. ஆமாம், அந்த மாதிரி சித்தரிக்கலை. இது வந்து நம்ம ஊர் ஜமீன்தாருங்க நம்மளை ஜாதியை வச்சு அடிமை பார்த்துறான், வெள்ளைக்காரன் நம்ம வந்து இது வச்சு அடிமை பார்த்துறான். நம்ம அவங்ககிட்ட தப்பிச்சாலும் இவனுக்கிட்ட விட மாட்டானுங்க. 6 வருஷமாக கோயில் உள்ள போக விடல. பழைய கதையோட கருணைனா நம்மளை கோயில் உள்ள போக விட மாட்டானுங்க. அதனால் அவர் வந்து அதை போக வைக்கிறதுக்கும் சரி, அவருக்கு உண்டான சம்பவங்களும் அதற்கேற்ற மாதிரியே நடக்குது. அதை லாஸ்ட்டாக மக்களை போக வைக்கிறது தான் கதையாக முடியுது. இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ முக்கியமான படம் பாருங்க, இந்த காலகட்டம் அதெல்லாம் பார்க்க முடியாது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி படங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது. அருண் மாதேஸ்வரன் இந்த கதையை எப்படி ஸ்டோரியை டெல் அவர் சொல்லி ஓகே பண்ணாருன்னு தெரியல. ஆனால் பட்டு 1000 பேர் 1000 சொன்னாலும் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த படம். வன்முறை கலாச்சாரம். ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க வன்முறை. யாராவது நம்ம சல்மான் கான் சொல்கிறாரு, தென்னிந்தியா போனால் ஃபுல்லாக வன்முறை கலாச்சாரமான வன்முறை. நாங்கள் வந்து வன்முறையில் பிறந்து வளர்ந்தவங்க தான். இதில் ஒரு கேரக்டர் தனுஷ் கூடிய பயணிக்கும் ஒரு லேடிஸ் குயிலின்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம வீர தமிழ் வச்சு குயிலி பேரெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த பேரை வந்து பிரபாகரன் நிறைய பேருக்கு வச்சிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஈகை முதல்ல நம்மளுக்கு இருந்தாலும் வீரம் தான் நம்ம தமிழர்களோட அடியாளம். அதனால காட்டுவாசியாக இருந்த நம்ம ஆதிகாலத்துலேருந்து நம்ம வந்து ஜீரோவை கண்டுபிடிச்சது நாம தான். அதேமாதிரி ஈட்டிலேருந்து எல்லாமே. ஸோ அதனால் வன்முறை நம்மளதில் அதிகமாக தான் இருக்கும். நம்ம காரமான ஆள் தான். ஆனால் அந்த சல்மான் கான் சொல்கிற மாதிரி இதில் வன்முறை இருக்குது தான், ரத்தம் தெரியுது தான். இவரோட 2 படமும் அப்படி தான் இருந்தது, இந்த படமும் அப்படி தான் இருந்தது. பட்டு நாங்கள் இப்போ இருக்கிற படத்தில் என்ன அதிகமாக இருக்குன்னா, இந்த போதைப்பொருள் கலாச்சாரமும் ஆபாசங்களும் அதை மட்டும் தவிர்த்துருக்கணும். பட் அந்த ரெண்டுமே இந்த படத்தில் இல்லை.
வன்முறை தான் இருக்கு. பிரியங்கா மோகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா படத்தில்? பிரியங்கா மோகனுக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் பிரியங்கா மோகனுக்கு அடுத்த வாய்ப்புகள் இருக்கு, அவங்க இன்னும் மார்க்கெட் அவுட் ஆகலன்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா தனுஷ் கூட ஃபஸ்ட் நடிக்க யோசிச்சதா வந்து சொன்னாங்க. ஐயோயோ, தனுஷ் சார் கூட நடிக்கிறதுக்கு பிரியங்கா மோகன் யோசிக்கிறாங்களா? இதுக்கப்புறம் அவங்க படம் பார்க்கறதுக்கு நாங்கள் யோசிப்போம். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.